அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பித்ருபக்ஷ நாள்கள், மகாலய பக்ஷ நாள்கள் எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிகிறது, அந்த நாள்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது போன்ற தகவல்களை பார்க்க போகிறோம். மாதம் 15 நாள்கள் பித்ருபக்ஷ நாள்களாக இருக்கு. இந்த ஆண்டு அதாவது 2021 ஆண்டுக்கான பதிவு இது. செப்டம்பர் 21 தேதியிலிருந்து அக்டோபர் 6 தேதி வரைக்கும் பித்ருபக்ஷ நாள்களாக இருக்கு. இந்த பித்ருபக்ஷ நாள்களில் பித்ரு லோகத்திலிருந்து நம்முடைய மூதாதையர்கள் சங்கிலி தொடராக, அதாவது கூட்டம் கூட்டமாக, இப்போ ஒருவருடைய வீட்டிலே அப்பா தவறிவிட்டாரே ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணுவார், அவருடைய அப்பாவை கூட்டிட்டு வருவார். அந்த அப்பா என்ன பண்ணுவார், அதாவது இவருக்கு தாத்தாவாக இருக்கக்கூடியவர், அவர் என்ன பண்ணுவார், அவருடைய அப்பாவை கூட்டிட்டு வருவார். அவர் என்ன பண்ணுவார், அவருடைய தாத்தா, அதாவது தாத்தா கொள்ளு தாத்தா இந்த மாதிரி அவங்க வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நம் வீட்டை நோக்கி வருவார்கள். அதனால தான் இந்த மகாலய பக்ஷ நாள்களில் நமக்கானதை எல்லாம் தவிர்த்து விட்டு, நமக்கான கொண்டாட்டங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு பித்ருக்களுக்கான வழிபாடுகள் செய்ய வேண்டும், பித்ருக்களை நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி செய்தால்தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அது எதனால் 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 அப்படின்னு காரணம் தேடிக்கிட்டே போனீங்கன்னா ஜாதகத்தை ஜோதிடர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குங்களே, பித்ருதோஷம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க அப்படின்னு கேட்பார். உங்களுக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கேட்பார். சில சிம்டம்ஸ், சில அறிகுறிகள் பித்ருதோஷத்தை அப்படியே வெளிப்படுத்தி விடும். குழந்தை இல்லை, இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை, இல்லை சண்டை சச்சரவாக இருக்குது, இல்லை சந்ததியே வளரமாட்டேங்குது, தடைபட்டு விட்டது. நல்ல நாள்களாக பார்த்து சண்டை சச்சரவு, மற்ற நாளெல்லாம் நல்லா இருப்போம், சண்டை சச்சரவு எப்போ வரும்னா எங்கேயாவது வெளியில் கொண்டாட்டமாக நல்ல மூடில் கிளம்பியிருப்போம், அந்த நேரம் பார்த்து சண்டை சச்சரவு வந்து அப்படியே போகிறதெல்லாம் அப்படியே தடைபட்டு போயிடும். இன்னும் பல தடங்கல்கள் வாழ்விலே ஏற்பட்டு கொண்டே இருந்தால், அது பார்த்திங்கன்னா நமக்கு நிம்மதி இருக்காது, ஒன்று வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது, வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்காது, அந்த வேலை வாய்ப்பும் நிரந்தரமாக இருக்காது, நோய் நொடியோடு வாழ்கிறது. அந்த நோய் நொடி கொண்டவர்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பித்ரு தோஷத்தின் காரணமாக இவங்க உடம்புக்குள்ள உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷங்களின் அறிகுறி. சரி, இந்த பித்ரு தோஷங்களின் அறிகுறியை நாம் எப்படி போக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பெண் பிள்ளைகள் மட்டுமே இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு இருக்குது, ஆண் பிள்ளைகளும் இருக்கக்கூடிய வீடுன்னு இருக்குது. ஒருவருடைய வீட்டிலே அப்பா இருந்தாருன்னா அவர் கட்டாயம் பித்ருக்களுக்கான வழிபாடுகள் செய்ய வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதாவது எந்த திதியில் அவருடைய அப்பா தவறினாரோ அந்த திதியை தேர்ந்தெடுத்து அந்த நாள்களிலே தர்ப்பணம் செய்ய வேண்டும், திதி கொடுக்க வேண்டும், படையல் படைக்க வேண்டும். இதை செய்யாமல் விட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா பாவ மூட்டையை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க எங்கே இருக்கிற காலத்திலையும் பார்த்துருக்க மாட்டாங்க இப்பேற்பட்டவர்கள், பயமே இல்லாமல் இருப்பாங்க. அது பண்ணி என்ன போகுது அப்படின்ற ஒரு அலட்சியம் போக்கு இருக்கும். அப்பேற்பட்டவர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களை கவனித்திருக்க மாட்டார்கள். சரி, அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் போய் சேர்ந்துட்டாங்க, இனிமேல் என்னத்தை இருக்குது அப்படின்னு அலட்சியப்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவர்களுக்குரிய கடமைகளை நாம் இருக்கும்போதும் செய்ய வேண்டும், அவர்கள் மறைந்த பின்னாடியும் செய்ய வேண்டும். அதற்கான விளக்கம் எல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன், ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும் அப்படின்னு. நேரம் இருக்கும் பொழுது அந்த பதிவுகளை தேடி பாருங்கள், அதில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்குன்னு அப்போ தான் புரியும். சரி, அப்படி அப்பா செய்ய தவறிவிட்டால் பிள்ளையான நான் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்பா இருக்கும் பொழுது பிள்ளை செய்யக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரி, என்ன தான் பண்ணுறது, அவர் செய்ய சொன்னால் செய்யவே மாட்டேங்கிறாருங்க, ஆனால் எனக்கு நீங்கள் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் இருக்குது, நான் இந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்ருக்கள் இப்போது அப்பாவுக்கு அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய படம் இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அவர்களை நினைத்து அவர்களுடைய பேர் தெரியும் உங்களுக்கு கட்டாயம், அந்த பேரை வைத்து கொண்டு நீங்கள் வீட்டிலேயே
படையல் படைக்கலாம். படையல் படைத்தாலே போதுமானது. என்ன அப்பா இருக்காரு, அதை மீறி நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் அவரை நினைத்து அவர் வாழ்கின்ற காலங்களிலே அவருக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்பா மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிந்து வைத்து கொண்டு அந்த சாப்பாடெல்லாம் சமைச்சுக்கிட்டு ஒரு வாழை இலை போட்டு படையலை மதிய நேரத்திலே படைக்க வேண்டும். ஒரு விளக்கு, மண் அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. தெற்கு திசையை நோக்கி தான், அதாவது தெற்கிலே, தெற்கு திசையை நோக்கி இல்லை, தெற்கு சுவர் இருக்குது அப்படின்னா அந்த சுவருக்கு அருகிலே போட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி அந்த பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இலையை போட்டு ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் அவங்களுக்கு படையல் படைக்க வேண்டும். அப்படி படைத்த உணவை வீட்டில் உள்ள அனைவருமே சாப்பிடணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குடை செருப்பு இதெல்லாம் வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது, யார் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு செருப்பு கூட, ஹவாய் சப்பலை எல்லாம் எவ்வளோ வரப்போகுது, 50-60 ரூபா வரப்போகுது. அந்த செருப்பு கூட போட்டுக்காத அளவுக்கு, போட்டுக்க முடியாத அளவுக்கு வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவருக்கு உணவு கொடுத்து, அவருக்கு ஒரு குடையும் வாங்கி கொடுத்து, அவருக்கு ஒரு செருப்பும் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலையும். இது வந்து மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு கடைபிடிக்கலாம். இதனால் பல நன்மைகள், உங்களுக்கு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறத கண்கூடாக பார்க்கலாம். மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலையும். கொஞ்சம், அதாவது எடுத்த உடனேயே குறையாதுங்க, படிப்படியாக படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். காக்கைக்கு சோறு வைக்கணும். தினமுமே கொஞ்சோண்டு சோறு எடுத்துகிட்டு வடித்த உடனேயே அதில் நெய் போட்டு கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுவாமி பூஜை அறையில் வச்ச பின்னாடி அடுத்தது காக்கைக்கு வைக்கணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாலே நம்முடைய பித்ரு சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். நம்ம அவங்கள நினைக்கிறோம் இல்லையா, அப்போ அவங்க நினைப்பாங்க, ஆடாடா நான் பெத்த புள்ள நம்மளை கவனிக்கலைன்னாலும் என் பேரை புள்ள கவனிக்குது, என்னை நினைக்குது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் ஏதாவது சாபங்கள் இருந்தால் கூட, ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அவர்களே சரி பண்ணிடுவாங்க. சரி, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டே பிள்ளைங்க. நாங்கள் இந்த கோவிட்ல எங்கள் அப்பா தவறிட்டார், ஆம்பளை பிள்ளைங்க இல்லைன்றதுக்காக எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம், வாத்தியாரை வைத்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த படையலை செஞ்சிங்கன்னா அதுவே போதுமானது. இப்போ நான் சொன்னது போல தான், கொடை வாங்கி கொடுக்கறது, அப்புறம் செருப்பு வாங்கி கொடுக்கறது, துணிமணி இருந்தால் அதுவும் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், இதெல்லாம் செஞ்சாலே போதும். அவர்களையெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, அப்போ அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க, அடடா நம்ம இல்லைன்னா கூட அவங்க நினைக்கிறாங்க பாரு அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுங்கள், இவையெல்லாம் செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த 15 நாள்களுமே நாங்கள் திதி கொடுக்கணுமா அப்படின்னு தெரியாதனமாக சிலர் கேட்டு விடுவது உண்டு, அப்படி கிடையாது. இப்போ யாருடைய தகப்பனார் இல்லையோ அவங்களுடைய தகப்பனார் இறந்த திதியை குறித்து வச்சுருப்பீங்க, அந்த திதியை வந்து தேர்ந்தெடுத்து அன்னன்னைக்கு நீங்கள் இந்த தர்ப்பணம் திதி இப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரணும். இதில் ஏழை அந்தனருக்கு நம்ம சமைத்த உணவு கொடுக்காமல் சமைக்காத அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க வாயால் போதும் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுடைய தோஷங்கள் கழியும். அதனால் சொல்கிறேன். சரி, இந்த பித்ருபக்ஷ நாள்களில், மகாலயபக்ஷ நாள்களில் நமக்காக நல்லது எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண நாள் கொண்டாட்டங்கள், இல்லை வேறு ஏதாவது நாம் உற்சாகமாக இருக்கக்கூடிய நமக்கு தனிப்பட்ட கொண்டாட்டங்கள் இருந்தால் அது கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதே போல் பித்ருக்கான பூஜைகள் செய்கிற அன்னைக்கு கோலம் வெளியில் போடுறது தவிர்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பித்ரு பூஜை செய்யும் பொழுது மணி அடிக்கிறது தவிர்க்க வேண்டும். அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு. கிடையாது, பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கு தனியாக சுவாமிக்கென்று இருக்க வேண்டும். ஏன் அப்படின்றதுக்கு சின்ன விளக்கம் தரேன். நம்ம விளக்கில் காமாட்சி அம்மன் விளக்கு தினமுமே பூஜையில் ஏற்றுறோம் இல்லையா, இல்லை எந்த விளக்கு ஏற்றுறோமோ அதில் இருக்கக்கூடிய சின்ன திரியே தூக்கி போட்டு மறுநாள் பயன்படுத்தாமல் விளக்கு ஏற்றும் பொழுது புதுசாக திரி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. காரணம் என்னென்னா, அதில் நெகட்டிவிட்டிஸ் வந்து உட்கார்ந்துக்கும் அணைந்த பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் பூஜை அறையில் வைத்து ஏற்றக்கூடிய விளக்கை இந்த பித்ரு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பித்ரு என்பவர்களெல்லாம் மனிதர்கள், ஆனால் இறைவன் வந்து இறை சக்தி என்பது வேற.
அதனால் இறைவனுக்காக ஏற்றிய விளக்கை நாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அம்மா அப்பா தானே தெய்வம் மாதிரி, அவங்கள தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா, விதி இருக்கு இல்லையா. நம்ம இந்த விளக்கை இங்கே ஏற்றிக்கிட்டு அந்த விளக்கையே கொண்டு போய் பூஜை அறையில் வைக்கிறது தவறு. அதனால் மண் அகல் விளக்கு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த பிராஸ் விளக்கு, அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த ஆத்ம தீபம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, அந்த மாதிரி விளக்குகளை அதற்காக என்று தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதை ஏற்றுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பித்ரு பூஜை செய்யும் பொழுது சிரிப்பு, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அதாவது சாதாரணமாக வீட்டிலேயே எல்லாரும் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூடாது, அதை தவிர்க்க வேண்டும். அந்த பூஜை செய்யும் பொழுது மனம் ஒருமித்து, அதாவது ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும். அதனால தான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குது. ஸ்ரார்த்தம்னு அதுலேருந்து தான் வந்தது, ஸ்ரத்தா ஸ்ரார்த்தம், மனம் ஒருமித்து நம்ம செய்யணும். சும்மா கடமைக்காக பித்ரு பூஜை செய்ய சொல்லிட்டாங்க, வாத்தியாரை கூப்பிடுங்க, என்னென்ன தர்பயை கட்டுங்க, மோதிர வரல, அப்புறம் தர்ப்பணம் கொடுங்க, அதெல்லாம் கிடையாது. நம்மை வளர்த்து ஆளாக்கின பெற்றவர்கள், அவருடைய மூதாதையர்கள் எல்லாருமே பித்ருலோகத்தில் எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு மனதார வேண்டி கொண்டு அவர்களுக்காக நாம் செய்யணும். இதில் சிலர் கமெண்ட்ஸில் நியாயமான ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க, அதாவது வாழ்கின்ற காலத்தில் கவனிக்காமல் இறந்ததுக்கப்புறம் கவனித்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி. அது உண்மை, வாழ்கின்ற காலத்திலையும் நம்ம கவனிக்கணும். அப்படியே தவறிவிட்டால் அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, அதை செய்யணும். சரிங்க, பித்ருக்களுக்காக நாம் படைக்கின்ற உணவு வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடணும். இதில் யார் வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும், அதாவது கணவர், அந்த மகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், பூஜையை முடித்த பின்பு தான் சாப்பிட வேண்டும். மனைவின்றவங்க பார்த்திங்கன்னா மருமகள் வந்து சாப்பிடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க வந்து சமைக்கணும், மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதனால் செய்யலாம். வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போடணுமா இல்லை வெளியில் பொட்டலமாக கொடுக்கலாமானா, இது உங்கள் வசதியை பொறுத்து இருக்குது. வெளியில் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு ரெண்டு மூணு பொட்டலமா, ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி பொட்டலங்களாக கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லையா. இதை பற்றி நான் கொடுத்த முந்தைய பதிவுகளில் சிலர் கமெண்டில் கேள்வி கேட்டிருந்தீங்க, பித்ருக்களுக்கு பூஜை முடிந்த பின்னாடி நாங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கு ஏற்ற வேண்டும். இங்கே முடிச்சுதான், முதல்ல பித்ருக்களுக்கான பூஜையை வழிபாட்டை முடித்த பின்னாடி தான் நம்ம பூஜை அறையில் வழிபாடு செய்ய வேண்டும். அது வரைக்கும் கோலம் போடக்கூடாது, பூஜை அறையிலையும் போடக்கூடாது. இந்த இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி, வழிபாடு முடிஞ்ச பின்னாடி சாயந்தர நேரத்தில் வாசல் தெளித்து நீங்கள் கோலம் போட்டுக்கிட்டு பூஜை அறையில் வழிபட வேண்டியதெல்லாம் வழிபடலாம். இப்போது சாயந்தர நேரத்துக்கு முன்னாடி வழிபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக, பித்ரு பூஜை முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதற்கு பிறகு எப்போ வேண்டாம் நீங்கள் போய் பூஜை செய்து கொள்ளலாம். இதில் இன்னொரு கேள்வி வரலாம் உங்களுக்கு, நாங்கள் இந்த மாலையபட்ச நாள்களில் வீட்டுக்கு நிலவாசல் வைக்கணும், இல்லை வேறு ஏதாவது செய்யணும், வீட்டுக்கு தளம் போடணும், அப்படியெல்லாம் செய்யலாமா, புது துணி வாங்கலாமா, இது போன்ற கேள்வி. தவிர்க்க முடியாதது சிலது இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க, அதை முடிந்தளவு தவிர்க்க பாருங்கள். ஏழாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது, அந்த நாள்கள் எல்லாமே சுபமானது, அந்த நாள்களில் செஞ்சீங்கன்னா கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும். சில பெண்கள் கேட்கலாம், எங்கள் மாமனாருக்கு திதி இந்த நாளில், இல்லை மாமியாருக்கு திதி இந்த நாளில், அப்போது எங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுங்க, நாங்கள் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தபத்தமாக தலைக்கு நீராடி விட்டு சமைக்கலாம், சுத்தபத்தமாக சமைத்து கணவரிடம் படைக்க சொல்லுங்கள். இன்னும் நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம், அதெல்லாம் ஏற்கனவே பதிவுகளாக நிறைய கொடுத்துருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லாத கருத்துக்களை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதிதாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வியூவர்ஸ்க்காக சொல்லக்கூடியது இது, வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் நீங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. இந்த வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுக்கு vihaa.online இகாமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது, அந்த இரண்டிலும் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்னு பேர் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரி, நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் அனைத்துமே இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய வீஹா ஷாப்பான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்பட
படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோடது தாங்க, அவங்க பொருள் தான் எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான கருத்து. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது, அதை தடுத்துருக்கோம், இனி மேற்கொண்டு நடக்கக்கூடாது. அதனால தான் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.